இந்தியாவில் தற்போதைய சூழ்நிலையில் உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படம் காரணமாகவும் விலை பொருட்களில் அடிக்கப்படும் பல வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளாலும் செயற்கை உணவுப் பொருட்களாலும் பொதுமக்களின் உடலில் பலவித பக்க விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் பொதுமக்கள் பல நோய்களுக்கும் ஆளாகி வருகின்றனர். முக்கியமாக இந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி விடுகின்றன. இதனால் இந்தியாவில் உள்ள மக்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் திருமணம் செய்து கொண்ட பின் குழந்தையின்றி தவித்து வருகின்றனர். இதனால் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து வரும் சோகமும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்நிலையில் ஆந்திராவில் ஒரு வயதான தம்பதியினர் புதிய அதிசயத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த உலகையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளனர். அதன் விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள நிலபார்த்திபாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் எர்ராமட்டி மங்கம்மா. இவர் 1962 மார்ச் மாதம் 22 எர்ராமட்டி ராஜாராவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் 2018 வரை, அதாவது கடந்த ஆண்டு வரை, சுமார் 56 ஆண்டுகளாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது. பல மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்தும் எந்தவித சந்தோஷமான செய்தியும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் விரக்தியான இவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் குண்டூரில் உள்ள அகல்யா நர்சிங் ஹோமிற்கு சென்றனர். அப்போது அங்குள்ள டாக்டர் ஷானா கயலா உமாசங்கர் என்பவர் இந்த 74 வயதான எர்ராமட்டி மங்கம்மாவிற்கு முறைப்படி மருத்துவம் செய்துள்ளார். இதனால் கடைசியில் எர்ராமட்டி மங்கம்மா அறுவை சிகிச்சை மூலம் இரட்டை பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து 74 வயதில் குழந்தைகளை பெற்றெடுத்த உலகின் முதல் வயதான பெண்மணி என்ற உலக சாதனையை தற்போது படைத்துள்ளார். இதுகுறித்து அவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் ஷானா கயலா உமாசங்கர் கூறுகையில், இந்த பெண்மணிக்கு பிபி, சர்க்கரை போன்ற நோய்கள் இல்லை, மற்றும் மரபணு முறை மிகவும் நல்லதாக இருந்தது. இருதய நோய் மருத்துவர்கள், நுரையீரல் நிபுணர்கள் மற்றும் பிற சிறப்பு மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான பரிசோதனைக்கு பின்னர் நாங்கள் அவர் குழந்தை பெற முடியும் என முடிவு செய்தோம். தற்போது அவர் இரட்டை குழந்தைகளையும் பெற்றுவிட்டார். இந்த சாதனை எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வாறு டாக்டர் தெரிவித்தார். இதுகுறித்து எர்ராமட்டி மங்கம்மாவின் கணவர் 80 வயதான எர்ராமட்டி ராஜாராவ் கூறுகையில், எங்களுக்கு குழந்தை இல்லாததால் எங்கள் கிராமத்தில் நாங்கள் நிறைய சமூக குற்றச்சாட்டை எதிர்கொண்டோம். எங்கள் திருமணத்திற்கு பிறகு எங்களால் அவதூறுகளை தாங்க முடியவில்லை. எனவே நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்தோம். ஆனால் கடவுள் இப்போது எங்களை ஆசீர்வதித்து உள்ளார். இவ்வாறு எர்ராமட்டி ராஜாராவ் கூறினார்.